என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒரு இவர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன இடம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணு இடம் வேகமாக அவங்க போய் ரிசர்ச் செய்கிறதுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் அதாவது நம்ம நீ பர்மிஷனும் இருக்குது, இவருக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு ஊரில் ஒரு ரிசர்ச்சர் இருந்தார் நாங்கள். அதாவது ரிசர்ச்சர்னால் யார் தெரியுமா, இந்த ஆராய்ச்சி தான் செய்வாங்களே, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், அதுக்கப்புறமா இந்த படிமங்கள், அதுக்கப்புறமா இந்த எலும்பு கூடுகள், இந்த டைனோசர் எலும்பு கூடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ரிசர்ச்சராக இருக்கார். இவர் எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணுறவர். இப்போது இவர் வந்து திறம்பட தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒரு ஹெட் இருப்பார்ல, ஹெட்னா பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இவருக்கு மேலே இருக்குது. என்ன தான் இவர் ரிசர்ச்சராக இருந்தாரும், இவர் ஒரு வேலைக்காரர் தானே, ரிசர்ச் பண்ணி தன்னுடைய பாஸுக்கு சப்மிட் பண்ணும். இந்த பாஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய திறமையான வேலையினால் இவருக்கு ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மேப் கொடுக்குறாரு. மேப்னா ஸ்கெட்சு போட்டு ஒரு மேப் இருக்கும், அந்த மேப்பை இவர்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல தங்கம் இருக்குப்பா, இந்த தங்கத்தை எடுத்துருவா, 50% 50% சேர், அதாவது எனக்கு 50% உனக்கு 50%, ஓகேவா, எப்படி டீல் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. யார் இந்த ஹெட்டு வந்து ரிசர்ச்சர்கிட்ட. இந்த ஆராய்ச்சியாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, எதுக்கு சார் எனக்கு கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் என்ன அப்படி சாதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு இந்த ரிசர்ச்சர். இல்லைப்பா, நீ இத்தனை நாள் வந்து கடுமையாக வேலை செஞ்சு எந்தெந்த இடத்துல ரிசர்ச் பண்ணணும்னு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக கேட்டு செஞ்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன், ஓகேவா. என்ன தான் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருந்தாலும், நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருந்தாலும் ஒன்றை மாதிரி வராது, அதனால தான் உனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறேன், உனக்கு 50% அண்ட் 50%, ஓகேவா. இந்த சன்மானத்தை நீ வாங்கி தான் ஆகணும், இந்த ஒரு கிஃப்டை நீ வாங்கி தான் ஆகணுன்றாரு. இவர் அப்படியே மெய் சிலிருக்குது இந்த ரிசர்ச்சருக்கு. சரி போவோம், சரி சார் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் சார். இப்போ நான் என்ன மாதிரி சார் போய் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. நீ என்னென்ன செய்யணும், எங்கே எங்கெங்கே போகணும் அப்படின்றது இந்த மேப்பில் இருக்கும்ப்பா, அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக போ, எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு ரிசர்ச்சரு. இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் என்னென்ன இடம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணு இடம் போட்டிருக்கு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தை தாண்டும் செகண்டு கட்டம், அப்புறம் மூணாவது கட்டம் தான் அந்த புதையில் இருக்கும் இடம். இப்போ இதில் ஒரு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதையில் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட ஏரியா, யாருமே அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கும். இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பிரத்யேகமாக அவங்க போய் ரிசர்ச் செய்கிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்கன்னா போகலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் பர்மிஷனும் கவர்மெண்ட்கிட்ட கேட்டிருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவருக்கே வந்து எல்லா ஹெல்ப்புமே இவருடைய ஹெட் பாஸ் கிட்டேருந்தே கிடச்சிது, அந்த பாஸே எல்லா வேலையும் செஞ்சிட்டார். அதாவது கவர்மெண்ட் கிட்டேருந்து அந்த சிறப்பு பர்மிஷனை வாங்கிட்டார், ப்ளஸ் என்னென்ன விஷயம் செய்யணும், எதுக்காக நம்ம நீ அந்த ரிசர்ச்சர் வந்து அங்கே போகிறாரு அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் இவரே கொடுத்துறாரு. எல்லா பர்மிஷனும் இருக்குது, இவருக்கு பிரச்சனையே இல்லை, அதனால் வந்து இவர் கிளம்பிடலாம், ஓகேங்களா. இப்போ கிளம்புறாரு. இந்த மூணு பிளேஸ் சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை தாண்டாரு, செகண்ட் பிளேஸை தாண்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸ் வந்து கிட்ட கிட்டக்கு தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, டக்கு டக்குன்னு தாண்டி போயிடாரு, யாருக்கும் ஒன்றும் சந்தேகமும் வராது. இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, இவர் யாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த தங்கத்தை எடுத்துட்டு இவர் வந்து தன்னுடைய பாஸ்கிட்ட கொண்டு போகிறாரு, இந்த மாதிரி ஒரு மிஷனில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, அது இவர் தான் பார்த்துக்கணுன்னு ஹெட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ரெண்டு பிளேஸை தாண்டிட்டாரா. மூணாவது பிளேஸ் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குங்க, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 13 கிலோமீட்டர். இப்போ நடந்து போக முடியாது இல்லை, ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் ஈஸியாக தாண்டிட்டாரு. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு ஜீப் வருது, ஜீப்பில் வந்து ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு வரான், ஓகேங்களா. அங்கே அந்த ஏரியாவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில், இப்போ ரெண்டு பிளேஸ் தாண்டிட்டு நான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொன்னால, ஸோ அந்த இடம் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு வந்து சில அதாவது பஸ்ஸஸ்லாம் இல்லை, இந்த ஜீப்ஸ் டைப்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அடகு கடை இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எங்கே அந்த தங்க விற்கிற தங்க எடுக்கிற இடத்துல இல்லை, அந்த பிளேஸில் ஒரு அடகு கடை இருக்குது. இப்போது நம்ம ஆள் கையில் என்னென்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ், அதுக்கப்புறமா இந்த மேப் வச்சுருக்காரு, ப்ளஸ் இவருக்கு அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் தான் கொடுத்துருப்பாரு. நீ வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி அடகு வைக்க போகிறேன் அப்படின்ட்டு, அதாவது யார்கிட்டயாவது மாட்டேன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போ, நம்ம பண்ணுற இந்த மிஷன் வந்து சீக்ரெட் மிஷன், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. சரின்னு இவர் கிளம்பிட்டாரா. இப்போது
அந்த சுரங்கப்பாதை கிட்ட நெருங்கிட்டார். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த, அதாவது மூணாவது இடத்துலேருந்து இதில் போகிறான்னு சொன்னால ஜீப்பில், அந்த கிட்டக்க நெருங்கிட்டோம் நெருங்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் ஏ அப்படின்னு கையை இப்படி வெளியில் நிறுத்துறாரு. கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சுருந்தாரு, பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு போனார், பாப்கார்னு அப்புறம் அந்த கோல்டு காயினு, அதுக்கு தங்கம்னு சொன்னால கோல்டு காயின்ஸ் இதெல்லாம், அப்புறம் அந்த மேப்பு எல்லாமே இந்த கையில் தான் வச்சுருந்தாரு. ஏன்னு சொன்னது எல்லாமே வெளியில் பறந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. ஐயோ ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிரைவர் டிரைவர் டக்குன்னு வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டிரைவர் வண்டியை நிறுத்தினதும் டக்குன்னு கீழே இறங்கி போய் ஓடுறாரு. போய் பார்த்தா அதாவது இவர் கீழே விழுந்து, இவர் சம ஸ்பீடில் போயிட்டுருக்காருல ஜீப்பில், அதனால் கீழே விழுந்த உடனே பல கிலோமீட்டர் பல டிஸ்டன்ஸ் தாண்டி போயிடுச்சு இந்த ஜீப்பு. சரி இவர் கீழே இறங்கி எடுக்கலான்னு கீழே இறங்குறாரு. பார்த்தா ஒரு திருடன் சொல்ல முடியாது அவர் யாருன்னு சொல்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு நேராக எப்படி சொல்கிறது, இந்த ஜீப்பை தாண்டி விறுவிறுன்னு வேகமாக ஓடிட்டார். எப்படி ஓடிப்பார் இந்த ஆள் தான் இப்போ தான் இறங்குறாருன்னு டக்குன்னு பிடிச்சிருக்கலாமேனு பார்த்தீங்கன்னா, இவர் அதாவது இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிசர்ச்சர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே சல்றுன்னு ஓட்டாக் கொண்டு போயிட்டார், பிச்சுக்கிட்டு போயிட்டார். ஐயோ ஐயோ என்னடா இது திருடன் திருடன் கத்துறா, இந்த ஜீப்பாரை வந்து ஒன்றும் உதவி செய்ய முடியல போயிட்டான். இப்போ இவர் வந்து ரிசர்ச்சர் வேகமாக போய் பிடிக்க பார்க்குறாரு, முடியல ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த இப்போ அந்த ஓடுறவன் எங்கே தெரியுமா ஓடுறாங்க, கரெக்டாக இந்த புதையில் இருக்க இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு. என் கையில் தான் இந்த இதெல்லாம் இருக்குல்ல தெரியும் மேப்பில், அந்த மேப்லாம் பார்த்துட்டா எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவனால் பிடிக்க முடியல ரிசர்ச்சரால். சரி போலீஸ் ஸ்டேஷன்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்கும்போது ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு அடி நடந்து போப்பா ரைட்டு திரும்பினா ஒரு சந்து, ஒரு முட்டு சந்து, அந்த முட்டு சந்து லாஸ்ட்டில் வந்து அந்த சந்தோட எண்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும், அங்கே போய் வந்து பாருப்பா அப்படின்னாரு. அந்த வழிகாட்டி சொன்னதும் நம்ம ரிசர்ச்சர் நடந்து போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறது. பட் இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் இந்த சீக்ரெட் மிஷனில் வந்து ஈடுபட்டிருக்காருன்றது தெரியக்கூடாது, அதனால் இந்த மாதிரி நகைய அடகு வைக்க வந்த சார் இந்த மாதிரி வழியில் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு, தொலைஞ்சி போல கீழே, அதாவது ஜீப்லேருந்து உணர்ச்சி வசப்பட்டு கையை அப்படி நீட்டினதில் கீழே விழுந்துருச்சு, ஒரு திருடை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கான் சார். இப்போ ஏனாகவே அவன் வந்து அடகு வச்சுட்டு போயிடுவான் போல. எப்படி சொல்கிறோன்னா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான், ஆனால் ஓடுறதை பார்த்தீங்கன்னா அடகு அடகு வைக்க தான் போகிறான் போல் அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு நம்ம ரிசர்ச்சர் சொல்கிறாரு. எப்படி தந்திரமாக டாக்டிக்காக யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இப்போ இந்த போலீஸ்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, சரி அப்படியாப்பா ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப இறக்கப்படுறாரு இந்த போலீஸ்காரர். சரி நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா, யார் ரிசர்ச்சர்கிட்ட இந்த போலீஸ்காரர். இந்த ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஒரு ரிசர்ச்சர், நான் வந்து இந்த தங்க காசுகளை அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தங்க காசுகளா அப்படின்னு கேட்கும்போது இந்த போலீஸ் கேட்கும்போது, ஆமாம் சார் அதுதான் சார் தூக்கிட்டு ஓடுறேன், நான் தான் முன்னாடியே சொன்னேனே, அதை தூக்கிட்டு ஓடி அடமானம் வைக்கிறதுக்காக தான் ஓடுறான். அதாவது என்னோடய தங்க காசு இல்லைனா வந்து அவன் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க, தங்க காசுன்னு உடனே சரி அடகு வச்சிருவான் அப்படின்னு திருட்டு பையன் எடுத்துகிட்டு ஓடுறான். போய் பிடிங்க, அதை தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி முதலேருந்து கேட்குறீங்களே அப்படின்ட்டு கேட்க சொல்கிறாரு. சரி நீ தங்க காசுகளை தான் தொலைச்சேன் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம், இப்போ நீயே கூட என்கிட்ட போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இவன் என்ன பண்ணுறான்னா சேஃப்டிக்கு வந்து அந்த தங்க காசுகளோடைய ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தான். ஃபோட்டோனா ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃப்ரேம்ஸ் இல்லை ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்கான், அதை காமிக்கிறான். காமிக்கும் போது அந்த போலீஸ்கார் நம்புறாரு. ப்ளேஸ் வந்து இவன் ரிசர்ச்சர் அப்படின்ட்டு சொல்கிறான். பார்க்க மூஞ்சி அதாவது தாடி கடிலாம் விட்டுக்கிட்டு, அதாவது ரிசர்ச்சர்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கான். ஓகேன்னு அந்த போலீஸ்காரரும் நம்புறாரு. சார் ரெண்டாவது வந்து கிட்டக்க அடகு கடை இருக்குல்ல, அங்கே தான் கண்டிப்பாக போவான், நீங்கள் போனீங்கன்னா பிடிச்சிடலாம், அந்த கிட்டக்க தான் இருக்குது அடகு கடை அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேப்பா நீ வாப்பா அப்படின்னு போலீஸ்காரர் கூப்பிட்றாரு. இப்போ இந்த இடத்துல இவன் வந்து மறுக்கிறான் போலீஸ்காரர்கிட்ட, இவன் போனான்னா என்ன சிக்கல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் இருக்கான திருடிட்டு ஓனான்ல அவன் வந்து அதாவது உண்மையெல்லாம் சொல்லிடுவான். சார் இது வந்து இவன் வந்து அடகு வைக்கவே வரல, ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பு, ஒரு புதையில் இருக்கிறதுக்கான மேப்பு, புதையில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான மேப்பு. ஓகேங்களா, இவன் புதையில் தான் எடுக்க போகிறான், இவன் தான் உண்மையான திருடன் அப்படின்ட்டு அந்த திருடிட்டோனால அவன் வந்து போட்டு கொடுத்துருவான்ட்டு பயந்துட்டு நம்ம ரிசர்ச்சர் என்ன பண்ணுறாரு, சார் ஒரு நிமிஷம் சார் வெளில போயிட்டு வந்துடுறேன் போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு வெளியில் போயிட்டு இவன் யோசிக்கிறான். இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது, அந்த திருடன் வந்து உண்மையில உடச்சிருவானேன்ட்டு இவன் தன்னுடைய கை காலை உடச்சிக்கிறான். ஏன் உடச்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கையில் பேண்டேஜ் போட்டுக்கிறான், காலில் வந்து நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நொண்டி நொண்டி போகிறான், நடக்க முடியாமல் போகிறான். ஐயோ என்னப்பாச்சு இந்த போயிட்டு வரேன்னு சொன்னியா என்ன ஆச்சு அப்படின்னு போலீஸ்காரர் கேட்குறாரு. அதுக்கு இவர் சொன்னால், இந்த மாதிரி கீழே வந்து கையை காலில் உடச்சிக்கிட்டேன் சார், முடியல வழி தாங்க முடியல ஆகும்னு கத்துறான். இது இவனோட தந்திரம். ஓகேங்களா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணு, நான் வந்து
போயிட்டு உனக்கு அந்த தங்க காசுகளை கண்டுபிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு. சரி ரெண்டையும் விடுறான். ஓகேங்களா, எப்படி தந்திரக்காரன் பார்த்துங்க, இவனும் மாட்டக்கூடாது ப்ளஸ் அந்த திருட்டக்கிட்டேருந்து அந்த தங்க காசுகளும் வரணும் அப்படின்ட்டு பிளான் போடுறான். இப்போ போலீஸ்காரன் போகிறான், போலீஸ்காரன்ட்டு அந்த ரூட்லாம் சொல்லிட்டான். இந்த அதாவது அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக போனால் கடைசியில் மீட் ஆகுறது அந்த தங்க சுரங்கம் இருக்கிற இடம் தான் முடிகிற இடம். பட் அது தங்க சுரங்கம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அடகு வைக்கிற கடை இருக்குது. இந்த அடகு வைக்கிற கடைக்கிட்ட போயிடுறாங்க நம்ம போலீஸ் குரூப்பு. கரெக்டாக அந்த திருடன் வரான், வந்து அப்படியே டக்குன்னு நிற்கிறான். ஐயோயோ என்னடா இது, போலீஸ்காரங்களாக இருக்காங்க மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு தங்க சுரங்க அதாவது புதையல் கண்டுபிடிக்கிற மேப்பு அப்படின்ட்டு இவனால் சொல்லவும் முடியல. மூச்சு வாங்கிட்டு நிற்கிறான், ஏன்னா ஓடி வந்தாலே. இப்போ இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா ஒரு அப்பாவியோட நகையெல்லாம் பிடுங்கி அவன் அடமானம் வச்சு காசு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்திருக்கான். பட் அதை நீ திருடி நீ வந்து திருட்டுத்தனமாக அடமானம் வச்சுட்டு உன் நகை மாதிரி அடமானம் வச்சுட்டு காசு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனால் இந்த மாதிரி நான் வந்து இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கான் அங்கே வந்து தங்கத்தை எடுக்கலாமா, அது அந்த ரூட் மேப் தான் நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இவன் மசமாக பயங்கரமாக மாட்டிப்பான். அதனால் அந்த சார் போலீஸ்காரங்க கேட்ட மாதிரியே, அந்த போலீஸ்காரங்க கேட்டாங்களே இந்த மாதிரி அடமானம் வைக்க போறியா அப்படின்ட்டு கேட்டதுக்கு அந்த பதிலையே வந்து அந்த காரணத்தையே வந்து ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறான். இந்த போலீஸ்காரங்களாம் போட்டு முத்து முத்துன்னு முத்தி அந்த தங்க காசுகள் அதுக்கப்புறமா அந்த மேப்பு வாங்கிக்கிறாங்க. இது என்னப்பா மேப் வித்தியாசமாக இருக்குது, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. மேப்புன்னு தெரியாது போலீஸ்காரங்களுக்கு. அவன் வந்து எப்படி சொல்கிறது, அந்த தங்க பொற்காசுகளையும் அந்த மேப்பையும் விருட்டன் பிடுங்கிட்டு இந்த போலீஸ்கார் விறுவிறுன்னு வராரு. ஏன்னா நம்ம ஆள் அடிபட்டு வேற இருக்காருல்ல, நேரத்தோடு போகணும்ல, அதுக்காக விறுவிறுன்னு வராரு. இந்த மேப்பை கூட பார்க்கல. அந்த திருடனும் எப்பா எப்படியோ தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிடுறான். இப்போ போலீஸ்காரர் வந்து இங்கே வராரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நம்மளால் அப்படி கை கால் உடஞ்சபடி உட்காந்துருக்காரு. இந்தாப்பா உன்னுடைய பொற்காசுகள், அந்த அடமானம் வைக்கணும்னு சொன்னால அது, அப்புறம் இந்த மேப்பையும் வந்து என்னன்னு கூட பார்க்கல சக்குன்னு கொடுத்துட்டாரு. ஏன்னா இவர் வந்து இவருடைய ஹிஸ்ட்ரியை சொல்லியிருந்தாலே ரிசர்ச்சர், அது ரொம்ப பாவப்பட்டு சார் டைம் ஆகுதுன்னு கொடுத்துட்டாரு. சரிப்பா போப்பா போ பண்ணுறாரு. இப்போ நம்ம ஆள் வெளியில் வராரு, கெத்தாக எழுந்திரிச்சு வராரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் இருக்கனால அப்படியே வந்து அந்த ரோட்டை பிடிக்கிறாரு. ரோட்டை பிடிச்சி ஒரு கார் பழையபடி ஒரு கார் வருது. காரை பிடிச்சிட்டு இப்போ கையை காலெலாம் அடக்கிக்கிட்டு ஆட குழக்கமாக ஓகே இருந்துக்கிட்டு கையை காலெலாம் நீட்டிக்கிட்டு இல்லாமல் அப்படியே போய் அடமானம் வைக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இவர் போக முடியாதுல்ல. இப்போ அந்த அடமானம் வைக்கிறவர் கேட்குறாரு, எதுக்குப்பா நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ இவர் சொல்கிறாரு, சார் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கிடச்சிருக்குது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரிங்களாம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு புதையல் இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. வேணா ஆர்டர் லெட்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் லெட்டர்லாம் உங்கள் கையில் ஒன்றும் இல்லை, பட் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கான அந்த மேப்பையும் மேப்பை காட்டுறான். அப்புறம் வந்து பொற்காசுகள் காட்டுறான். இந்த பொற்காசுகளை நீ வேணால் வச்சுக்கப்பா, நான் போய் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பொற்காசுகளை வாங்கிக்கிறேன், நம்பிக்கை இல்லையா, அதுக்காக தான் இந்த தங்க காசுகளை உன்ட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாரு. உடனே இந்த சேட்டு யோசிக்கிறாரு, பையன் என்ன உண்மையாக தான் சொல்கிறான் போலியா, ஒருவேளை இவன் வந்து கோல்மால் பண்ணுறவனாக இருந்தானா இந்த மாதிரி கையில் பொற்காசுகளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போக மாட்டானே. அப்போ போலீஸோடைய பர்மிஷனோட தான் வந்து இந்த சுரங்கப்பாதையில் போய் தங்கத்தை எடுக்க போகிறான் போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அந்த பொற்காசுகளை கொடுன்னு வாங்கிட்டு அனுமதிக்கிறாரு அந்த சேட்டுக்காரர். இந்த ரிசர்ச்சரும் போய் வேலையை கமக்கமாக முடிச்சுட்டு ஓகே சார் தேங்க்ஸ் சார் என் பொற்காசுகளை கொடுங்கன்னு அந்த பொற்காசுகளை வாங்கிடுறாங்க. சேட்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு நேராக கிளம்பி தன்னுடைய மிஷனை முடிக்கிறாரு. இவருக்கு 50 கிடச்சிருது, இவர் பாஸுக்கு 50 கிடச்சிருது. ஓகேங்களா, எப்படி இருந்துச்சு கதை, ரொம்ப நேரம் சொல்லிட்ட போல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.